ஒரு விமான நிலையங்கள் அப்படிங்கிறது நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு அமைச்சர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறதும் அதை அனலைஸ் பண்ணக்கூடியதும் அரசுடைய கையில் தான் இருக்குது. ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அந்த கமர்ஷியல் வருமானத்தை கூட்டணும், ஏவியேஷன் சார்ஜஸை கூட்டணும். இன்னும் குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, விமான போக்குவரத்தை இன்னும் நெறிப்படுத்தணும், இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு. அப்போ இதனுடைய நஷ்டத்திற்கான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, அதாவது சென்னை ஏர்போர்ட் மட்டுமே நஷ்டத்தில் இயங்கலை, கிட்டத்தட்ட 90% ஏர்போர்ட் வந்து நஷ்டத்தில் இயங்குது. அது எதார்த்தம் தான். அது என்னன்னா, இப்போ குறிப்பிட்டு பார்த்தோம்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் மிகப்பெரிய அடி ஏற்படுது. ஏன்னா போக்குவரத்து நிறைய குறைஞ்சிது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் நம்ம வந்து சுத்தமாக நின்றுச்சு. ஸோ அந்த அதனால மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதுலேயும் பார்த்தோம்னா அதே நேரத்தில் வேலூரில் வந்து வருமானம் இருக்கு, அதோட புள்ளிவிவரம் சொல்கிறாங்க. வேலூர் ஏர்போர்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, எவ்வளோனா 1.42 crore வந்து வேலூர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஏர்போர்ட்டும் ஒவ்வொரு சூழலில் கொடுக்குது. இப்போ கொல்கத்தா பார்த்தோம்னா 145 crore வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, ஆனால் அதே நேரத்தில் சென்னையோட லாஸ் வந்து 189 crore. இதெல்லாமே இந்த வந்து ரெண்டுமே ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த லாசஸ் எதனால் ஏற்படும்னா, ஒரு குறிப்பிட்ட அவங்க வந்து ஒரு இது வச்சிருக்காங்க, இத்தனை பேசஞ்சர்ஸ் வந்து போகும் பொழுது அதுக்கான ப்ராஃபிட் இருக்கும். அப்போ பேசஞ்சர்ஸ் அதிகமாக வரத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். சென்னையால் எவ்வளோனா ஒரு சராசரியாக ஒரு 15 lakh பேசஞ்சர்ஸ் தான் அதனால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனால் 4 crore பேசஞ்சர்ஸை அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியமோ அடுத்து ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் இந்த பரந்தூரில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது, சென்னை ஏர்போர்ட்டில் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே பெரிய இந்தியாவிலேயே நாலாவது முக்கியமான ஏர்போர்ட்டாக இருந்தாலும் அங்கே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஏன்னா நியர்பையாக இருக்கும்போது இப்போ சென்னை ப்ரிஃபர் பண்ணலாமா பெங்களூர் ப்ரிஃபர் பண்ணலாமான்னு பார்க்கணும், நிறைய பேர் பெங்களூர் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்து அதோட கம்ஃபர்டபுள் பார்த்து பேசஞ்சர்ஸ் வந்து ஏர்போர்ட்டை தேர்ந்தெடுக்கிறது வேறையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ஷன் ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து நிறையா கனெக்டிவ் ஃப்ளைட் வந்து இதாகாது. இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்டு போகணும்னாலும் சரி, எங்கே போனாலும் இந்த இப்போ ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஹப்பாக செயல்படுது. எல்லாமே கொழும்புல தான் வந்து நிறைய கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் மாறுது. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸாக இருக்கு. இயல்பாகவே உலகளவிலே வந்து இந்த ஏர்லைன் வந்து எப்பயுமே பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் இதாகவே கிடையாது. அது நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நடத்தினதாக இருக்கட்டும், இல்லை விஜய் மல்லையாவோட கிங் ஃபிஷராக இருக்கட்டும், ஏர்லைனுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான துறை தான். ஏன்னா அதில் கிட்டத்தட்ட இப்போ டேக்ஸே அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த ஃபியூயல் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட அந்த ஃபியூயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஏன் பிரச்சனை வருதுன்னா, தமிழ்நாடோட வேட் வந்து அதில் அதிகமாக இருக்கு. அந்த ஆவியேஷன் டர்பைன் ஃபியூயல் அதோட வேட் வந்து அதிகமாக இருக்குது, அதை குறைக்க சொல்லியும் மத்திய அரசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பல விதமான முயற்சிகள் மத்திய அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மத்திய அரசு என்னன்னா இப்போ பேசஞ்சர்ஸ் மேலே இந்த சுமையை இறக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் வந்து அவர் ஏர்போர்ட்டை அதிகப்படுத்தணும், கனெக்டிங் தி ஈச் மைல் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒவ்வொன்றுமே, அதாவது அவர் ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ரயிலாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதாவது எந்தெந்த வழியில் மக்களுக்கான போக்குவரத்து இருக்கோ அத்தனை வழியும் வந்து எல்லா மக்களுக்குமான எல்லாரும் இருக்கணும். அது ஒரு சொல்கிற சாதாரண ஒரு டர்பன் கட்டிட்டு செப்பல் போட்ட மனிதன் கூட ஏரோப்ளேன்ல போகணும், அப்பதான் வந்து இந்தியா வளர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கிறாரு. ஸோ இந்த ரஞ்சித், அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க ஃபெசிலிட்டிஸ் நிறைய இல்லாததுனாலதான் இந்த விமான நிலையத்தை நிறைய பேர் பயன்படுத்தல, ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு போயிடுறாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமா, இல்ல அதுதான் உண்மை, அதுதான் எதார்த்தம். யாரா இருந்தாலுமே பெரும்பாலும் அதே மாதிரி இப்போ ஏர்லைன்ஸும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ கூட பரந்தூரில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க,
பிரம்மாண்டமா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், தேவை அதிகமா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய காலங்கள்ல அதிகமான மக்களை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முயற்சி எடுக்கிறாங்க. இதை தாண்டி கோவையில இருக்கு, திருச்சியில இருக்கு, இந்த மாதிரியான பகுதிகளில் கூட விமான நிலையங்கள் இருக்கதானே செய்யுது. ஒட்டுமொத்தமா எந்த விமான நிலையத்திலயுமே நீங்க சொல்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது ப்ராப்பரா இல்ல அப்படிங்கிறீங்க. பொறுப்பு யாருடையது ரஞ்சித்? இல்ல அதுதான் அரசாங்கம் அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அரசாங்கம்னா இரண்டு அரசாங்களுக்கும் பொறுப்பு இருக்கா? மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்களுக்கு பொறுப்பு இருக்கா, இல்ல மத்திய அரசுக்கு மட்டும்தான் இதுக்கான பொறுப்பா? இல்ல இல்ல, இரண்டு அரசாங்கமுமே சேர்ந்து முயற்சி எடுக்கணும். அதெல்லாம் சொன்ன அது மாதிரி குறிப்பா தமிழக அரசு வந்து அதுக்கான, ஏன்னா இப்போ ஒரு ஏர்லைன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து அவங்களுக்கான ஃபியூல் அந்த டாக்ஸ் குறைக்கிறது மூலியமா, வேட்டை குறைக்கிறது மூலியமா அவங்களுக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா அவங்களுக்கு வருமானம்னா அதுல 43 ரூபா வந்து அவங்களோட அந்த ஃபியூல் காஸ்ட்டுக்கே போகுது. அப்புறம் வந்து அந்த மாதிரி அப்ப அதுல இருக்கும்போது அதுல டாக்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா, சோ அதை குறைக்கிறது மூலியமா அவங்களுக்கு தமிழ்நாடுடைய டாக்ஸ் அதிகமா இருக்குங்கிறீங்க? வேட், ஆமா வேட், அந்த வேட் அதிகமா இருக்கு. இங்க வரும்போது வேட் அதிகமா இருக்கு. அப்ப அதனால இங்க இங்க ஏர்லைன்ஸோட ஃபெசிலிட்டிஸும் குறைவாயிருது இல்லையா. அப்ப கம்பேர் டு நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது பெங்களூருக்கு அதிகமா போகுது, ஸோ அங்க ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்தியாவுக்குள்ளேயே டொமஸ்டிக் போகும்போது பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ஃபிளைட் பெங்களூருக்கு அதிகமா போக வேண்டியதா இருக்கு. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லி போறதா இருந்தாலும் சென்னை போறதோட நிறைய ஏர்லைன்ஸ் வந்து இந்த பெங்களூர் ரூட்டை அதிகமா எடுக்கிறாங்க. ஸோ அது அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே அதிகமா இருக்கு, பேசஞ்சர்ஸ் அங்கே அதிகமா வராங்க. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்காக சொல்றேன்.